நேற்றைய துளிகள். தமிழ் சார்ந்த கணினி பொருண்மையியல் என்ற பொருண்மையில் முனைவர் ச. ராஜேந்திரன் அவர்கள் உரையாற்றிய உரையில் இருந்து, கணினி பொருண்மையியல் என்பது ஒப்பீட்டளவில் புதிய துறை என்றும் வளர்ந்து வரும் துறை என்றும் அவர் கூறினார். பங்கேற்பாளர்களுக்கு கருத்துக்களை எளிமையாக புரிய வைப்பதற்காக ஆர்வமூட்டும் சில மரபு தலைப்புகளை எடுத்துக்காட்டுகளாக கூறியது உரையாளரின் உரைப்போக்கை காட்டுகிறது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மீனிங் ரெப்ரசன்டேஷன், அதாவது பொருண்மை உருப்படுத்தங்களின் கட்டுமானம். செமண்டிக் அண்டர் ஸ்பெசிஃபிகேஷன், அதாவது பொருண்மை விவரக்குறைப்பு. அனஃபோரா ரெசல்யூஷன், அதாவது முற்சுட்டு தீர்மானம். ப்ரீ சப்போசிஷன் ப்ரொஜெக்ஷன், அதாவது முற்கோள் திட்டம். குவான்டிஃபையர் ஸ்கோப் ரெசல்யூஷன், அதாவது அளவீடு வாய்ப்புள்ளை தீர்மானம். ஆகிய இந்த தலைப்புகளை பற்றி அவர் தெளிவாக விளக்கினார். ஃபார்மல் செமாட்டிக்ஸ் எனப்படக்கூடிய வடிவம்சார் பொருண்மையியல், ஸ்டாட்டிஸ்டிக்கல் செமாட்டிக்ஸ் எனப்படக்கூடிய புள்ளியியல் சார் பொருண்மையியல் என்ற நிலைகளில் பொருண்மையியலை தெளிவாக விளக்கினார். சிண்டக்மேட்டிக் ரிலேஷன் என சொல்லப்படக்கூடிய உறுப்பமை உறவு, பாராடிக்மேட்டிக் ரிலேஷன் என சொல்லப்படக்கூடிய அடுக்குறை ஆகிய இரண்டும் சொற்களுக்கு இடையே உள்ள உறவுகளை பொருண்மையியல் அடிப்படையில் விளக்குவதை தெளிவாக எடுத்து எம்பினார். மிஷின் ரீடபிள் டிக்ஷனரிஸ் அண்ட் த்ரிசாரஸ் என சொல்லப்படக்கூடிய இயந்திரம் படிக்க இயலும் அகராதிகள் சொற்களஞ்சியங்கள் உருவாக்கம், வேர்ட்நெட் எனப்படும் சொல்வலை உருவாக்கம், வேர்ட் சென்ஸ் டிஸாம்பிகுவேஷன் என்று சொல்லப்படக்கூடிய சொற்பொருண்மை மயக்க நீக்க ஒழுங்குமுறை உருவாக்கம், பாலிசெமி ரெசல்யூஷன் சிஸ்டம் என்று அழைக்கப்படக்கூடிய பல்பொருள் ஒருமொழிய தீர்வு ஒழுங்குமுறை உருவாக்கம், ஆன்டாலஜி சிஸ்டம் என்று அழைக்கப்படக்கூடிய மூல பொருண்மையியல் அமைப்பு ஒழுங்குமுறை உருவாக்கம் பற்றியும் விவரித்தமை இந்நிகழ்வில் சிறப்பு வாய்ந்ததாக அமைந்தது.